the bell icon on YouTube and don't miss another update. பெல்கிராட் பகுதியில் மீண்டும் ஒரு ஆளில்லா விமான தாக்குதலுக்கு உக்ரைன் முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அந்த தாக்குதல் வெற்றி அடையலை. ரஷ்யா இப்போ பெரிய அளவில் இந்த ஆளில்லா விமானங்களை இடைமறிக்கிறதாகட்டும், இல்லை அமெரிக்காவோட ஹைமாஸ் யூனிட்டை இடைமறிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை பெரிய அளவில் முன்னேறிடுச்சு அப்படிங்கிறதான் இப்போ உக்ரைனோட அச்சம். காரணம் என்ன அப்படின்னா, முதல் கட்டமாக முக்கியமான தளபதிகள் ரஷ்யா இழந்ததுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆளில்லா விமான தாக்குதலை இவர்கள் கணிக்காமல் விட்டது தான். ஒரு பக்கம் அங்கே முக்கியமான நபர்கள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கொடுக்கக்கூடிய உளவு தகவல், அதுக்கடுத்து இந்த ஆளில்லா விமானங்கள்லேருந்து வரக்கூடிய தாக்குதலை சமாளிக்க முடியாததுனால தான் பெரிய அளவில் தளபதிகளை முதல் 3 மாதங்களை ஏகப்பட்ட தளபதிகளை ரஷ்ய தரப்பு இழந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான கட்டளை மையங்களில் தான் அவர்கள் இருக்க போகிறார்கள், அந்த இடங்களை கூட இவர்கள் பாதுகாக்க முடியல. இதுதான் தோல்வியோட ஆரம்பத்துக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த ஏரியாவெல்லாம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி தாக்குதல்களே நடத்த முடியலை உக்ரைனால். இப்போ கணிசமாக பெல்கிராட் பகுதிகள்லையோ இல்லை மெயின்லேண்ட் ரஷ்யாவுக்குள்ளே கொஞ்சம் நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணி தாக்குதல் நடத்தினாங்க கிரிமியா போன்ற பகுதிகள்லையும். ஆனால் இப்போ இந்த ஒட்டு மொத்தமாக உக்ரைனோட ஆளில்லா விமானமே இப்போ தோல்வியை நோக்கி போயிடுச்சு. சமீப காலமாக எந்த ஒரு தாக்குதலையும் உக்ரைனால் வெற்றிகரமாக நடத்த முடியலை. அதுக்கு காரணம், ரஷ்யா இடைமறிக்கக்கூடிய டெக்னாலஜிகளில் பல மடங்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு, இது பூரா எப்போ இருந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, புட்டின் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பெரிய அளவில், அதாவது பெரிய அளவில் அழிவை நோக்கிற ஆயுதங்களும் வேணும் நமக்கு, ஆனால் இன்றைக்கி களத்துக்கு தேவையான ஆயுதங்களும் பேரலராக வேணும், ஒரே நேரத்தில் 2 ஆயுதங்களும் களத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவுக்கு அப்புறம் பெரிய அளவில் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் துறையோட செயல்பாடுகள் மாறுச்சு. அந்த மாறினதோட விளைவு தான் இன்றைக்கி இந்த ஆளில்லா விமானங்களும் வீழ்த்தப்படுது. அதே மாதிரி ஹைமாஸ் லான்ச்சர்களும் அடித்து வீழ்த்தப்படுது, ராக்கெட்டுகளும் அடித்து வீழ்த்தப்படுது. இப்போ ரெண்டுமே பெரிய சிக்கலை அமெரிக்காவுக்கு உருவாக்கிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனுக்குள்ள பெரிய ஆயுதங்களை அமெரிக்கா இறக்காததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எங்கே ரஷ்யா கிட்டே சிக்கிரும், அதே மாதிரி ரஷ்யா இடைமறிச்சு இல்லை தாக்குதலை முறியடித்து பழகிருச்சு அப்படின்னா அது நமக்கு ஆபத்தாக மாறும் அப்படிங்கிறதான் அமெரிக்கா பயந்த ரெண்டுமே நடந்து போச்சு. இந்த யுத்தத்தில் ரஷ்யாவை 10 வருஷம் தள்ளி போடுறது, ரஷ்ய ஆயுதங்களை பல சிக்னல்களை உள்வாங்கிறது, முடிஞ்சால் ரஷ்யாவோட முக்கியமான யூனிட்டுகளை கைப்பற்றிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி திட்டம் போட்டு வந்த அமெரிக்கா ஐரோப்பா இப்போ ஒட்டு மொத்தமாக அவர்கள் ஆயுதத்தை இழந்துட்டு அவர்களோட திட்டமிடல். காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ரஷ்யா சோவியத் யூனியன் பாணியில் தான் ட்ராவல் பண்ணிச்சு, இப்போவும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் இடைமறிக்கக்கூடிய பல விஷயங்களை ரஷ்யா மாற்றி ஆட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால், வருங்காலங்களில் ஐரோப்பாவுக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு உரசல்கள் வந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு ரொம்ப சுலபந்தான். காரணம் என்ன அப்படின்னா, ஐரோப்பாலேயே வச்சு ரொம்ப ரொம்ப வீக்கான நாடு பார்த்தா உக்ரைன் தான். இராணுவ ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மற்ற குட்டி நாடுகளை கம்பேர் பண்ண வேணாம், மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இராணுவம் பொருளாதாரம் ரெண்டுலேயுமே வீக்கான ஒரு நாடு. அப்படி வீக்கான நாடுகிட்ட எல்லா திட்டங்களையும், சுற்றி உள்ள எல்லா நாடுகள் தங்களுக்கு தெரிஞ்ச அன்புட்டு திட்டங்களையும் உள்ளே வந்து கொட்டிட்டாங்க. எந்த திசைக்கு நோக்கி போவார்கள் அப்படிங்கிற திட்டமிடலும் இப்போ ரஷ்யா ஸ்மெல் பண்ணி தாக்குதலை முறியடிச்சும் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனி வரும் நாட்களில் அந்த பிராந்தியங்களில் கணிசமாக இராணுவத்துக்கு செலவு பண்ணக்கூடிய நாடுகளோட ஒரு உரசல் வந்தால், அவர்கள் இராணுவ திட்டமிடல் எப்படி இருக்கும், எந்தெந்த வழியாக இவர்களுக்கு ஆயுதங்கள் வந்து சேரும், எப்படியான திட்டமிடலாம் செய்வார்கள், எல்லாமே இப்போ ரஷ்யாவால் ஸ்மெல் பண்ண முடியும். இதற்கு எதிர்வினை இன்னும் பல ஆண்டுகள், அதாவது ரஷ்யாவை 10 வருஷம் பின்னோக்கி போடுறது கிடையாது, ஒட்டு மொத்தமாக ஐரோப்பாவோட இராணுவத்தையே 10 வருஷம் அமெரிக்கா பின்னோக்கி போட்டுருச்சு. ரஷ்யாவை தாக்கலாம், இல்லை ரஷ்யாவோட உரசல் ஏற்பட்டால் அந்த நேரம் ஒரு பெரிய நாடோட ரஷ்யா மல்லு கட்டி அப்கிரேட் போகிறதுங்கிறது கஷ்டமான விஷயம், கூடுதலான சிரமத்துக்கு ரஷ்யா ஆளாயிருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப ஈஸியாக உக்ரைனோட மல்லு கட்டி பல அப்கிரேடுகளை உருவாக்கிட்டாங்க. ஹைமாஸ் யூனிட்டுக்கு தாக்கி அழிக்கிறதுக்கு பெரிய அளவில் இவர்கள் புது யூனிட்டெல்லாம் கொண்டு வரல. ஏற்கனவே உள்ள S-300 ஆகட்டும், பன்ஷீர் ஆகட்டும், M-3 ஆகட்டும், இந்த ரகங்களை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்கிரேட் பண்ணது மூலியமாகவே ரொம்ப எஃபெக்டிவாக, காரணம் வெறும் S-300 மட்டும் லான்ச் பண்ணாங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் கூடுதலான சிக்கல். காரணம் என்னென்னா, காஸ்ட் வைஸ் கூட போயிடும். ஆனால் மற்ற சிஸ்டங்களையும் ஒருங்கிணைத்து
ரொம்ப காஸ்ட் கம்மியாகவே அதை இடைமறிக்க கற்றுக்கிட்டார்கள். இடைமறித்து காட்டிட்டாங்க. சொல்லப்போனால் ரஷ்யா பெரிய அளவில் அனுப்பின 30 யூனிட்டுமே காலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா உக்ரைன் இதை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக அனுப்பிச்சதே 38 தான். இதில் 30 ரஷ்யா காலி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய களத்தில் நடக்கக்கூடிய பகுதிகள்லையும் பெரிய அளவு அந்த தாக்குதல் உக்ரைனுக்கு ஒரு மைலேஜை கொடுக்க மாட்டேங்குது. இப்படி பெல்கிராட், கிரிமியா போன்ற பகுதிகளை வெளியிலேருந்து நீண்ட தொலைவிலேருந்து உக்ரைன் தாக்க முடியாட்டி வேறு ஆப்ஷனே கிடையாது. தரை வழியாக தான் நகரணும். தரை வழியாக நகரக்கு ஒரே ஒரு பாதை ஜாப்ரோசியா வழியாக தான் இவர்கள் ஒரு ரூட் எடுக்கணும். அந்த ரூட்டில் பெரிய அளவு பல கிலோமீட்டர்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் லைனை உருவாக்கியிருக்கு ரஷ்ய படைகள். அதை தாண்டி முன்னேறதுங்கிறது சிரமமான காரியம்தான், ஒரு இராணுவம் வலிமையாக இருக்கும்போதே. ஆனால் இப்போ உக்ரைன் இராணுவம் ரொம்ப ரொம்ப வலிமை இழந்து இருக்குது. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று என்ன அப்படின்னா, உக்ரைன் இராணுவத்துக்கு நல்லாவே தெரியும் ஆயுத பற்றாக்குறையில் சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னு. இப்போ அந்த ஆயுத பற்றாக்குறை வெளிப்படையாக உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இது அவர்களுக்கு கூடுதலான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அதே சமயம் ஒட்டு மொத்தமாக எந்த பகுதிகள்லையுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது ஃபஸ்ட்லேருந்தே ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு தரப்பு மறுத்து தெரிஞ்சு. உதாரணத்துக்கு ரஷ்யா சார்பில் உள்ள நபர்கள் எல்லாருமே ரஷ்யா முதல் 3 மாதங்கள் தான் சிரமப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் பெரிய அளவில் ரஷ்யா வெற்றியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு, ஸ்பீடு வேணால் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் உக்ரைன் தரப்போ இல்லை அமெரிக்கா ஐரோப்பா தரப்பு சொன்னது என்ன அப்படின்னா, உக்ரைன் தான் முன்னேறிக்கிட்டு இருக்குது, ரஷ்யா தடுமாறிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ அமெரிக்காவோட டாக்குமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, உக்ரைன் தடுமாறுது, ரஷ்யா முன்னேறுது, தேவையெல்லாம் தலையை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதான் அவர்கள் டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய விஷயம். இப்படி இராணுவத்துக்கு பல பலங்கள் இருக்கிற மாதிரி முக்கியமான ஒன்று களத்தில் வெற்றி அப்படிங்கிறதான். களத்தில் தொடர் தோல்வி கூடுதலான மனச்சோர்வுக்கு தள்ளிடும். அப்படி ஒரு போலியாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொடுத்ததும் இப்போ அம்பலமாயிருச்சு. ஏறக்குறைய உக்ரைன் இராணுவம் பெரிய அளவு தடுமாற்றத்தில் நிற்கிது, ரஷ்ய இராணுவம் பெரிய முன்னேற்றத்தில் இருக்குது. இது ஒட்டு மொத்தமாக யார் வாயால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அமெரிக்க வாயாலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒட்டுமொத்த உலகமும் அதிர்ச்சி.